இருக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாமும் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தேவன் செல்கிறார், தம்மையே நாளும் தருகிறார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் மாண்டவர்களே, இன்றைய முதல் இறைவார்த்தை பகுதியில் இறைவாக்கினர் எலியா சுழற்காற்றில் விண்ணகத்து கெடுத்து கொள்ளப்படுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு, மக்கள் பார்க்க வேண்டுமென்று உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள், அவ்வாறு செய்தால் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது என்று கூறுகின்றார். கிறிஸ்துவ மாணவர்களே, எமது இறை வேண்டல்கள், நோன்புகள், தர்மங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவையாக இருக்கவும் இறைவனிடமிருந்து நாம் கைமாறு பெறவும் அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது ஹரிதரன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், காலம் சென்ற வெலிண்டா அலெக்சாண்டருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம். அதி தூய அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் தாய்மரியே, நீரங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அருளனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய மாதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் சுதனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவில் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரில் உமது மரி அன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை இரசமாக்கினீர். சதாசகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வளம் உள்ள நாமத்தை கூவி அழைக்கின்றோம். சீவியர்களின் பாதுகாப்பும் மறுப்போரின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய நாமம் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது நாமம் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாயிருந்தருளும். உமது நாமத்தை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னத நம்பிக்கையோடு உமது பாதம் பணிகின்றோம்.
எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உறவியை இறந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அழல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன. மாறுபட்ட துன்பங்களும் கவலை கூறிய தீமைகளும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கின் பார்வையை திருப்பியருளும். தாயே, எங்கள் தேவைகளை கவனியும், இடர்களை நீக்கியருளும். அன்றே இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ் அருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையும் நம்பி கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்கும் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறையொருமைப்பாட்டிலும் எல்லாரும் சகோதரர்கள் போல வாழ அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாட்குடும்பங்களின் இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் வாழ்க்கை வழியை அறிய தூய ஆவியார் வழி நடத்துமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெறுவோர் தேக சுகத்தை காக்கவும் நோயாளர் ஆரோக்கியம் பெறவும் அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆன்மைகளை பாற்றி அளித்தருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துகளுக்கும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்துக்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதாசகாய அன்னை வழியாக மது சொந்த விண்ணப்பங்களை இறைவனிடம் மௌனமாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீரமக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக மது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திரு அவையின் அருளடையாள வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்துக்காகவும் உமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நவநாள் குடும்பங்களுக்கு நீர் அளித்த இகபர நலன்களுக்காக உமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதாசகாய அன்னைக்கு நன்றி கூறுவோம். சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவர் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, நேசத்தாயே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும், உமது கரங்களிலே எங்கள் இரட்சணியம் உண்டு, நாங்களும் அக்கரங்களிலே தங்கி இருக்கின்றோம், நாங்கள் உமது பிள்ளைகள், அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும், அங்ககினமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை, பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும், நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமையுடையவள், உமது துணையோடும் உமது மைந்தனும் எங்கள் சகோதரனும் ஆகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உமையலைக்க கதவரின் கைவிடப்பட்ட அநாதைகள் ஆகி விடுவோமோ என்பதென்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவில் நேசமும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாக அழைக்க வரமடைந்து தந்தருளும். சதாசகாய மாதாவே, எங்கள் பாதுகாவலி சதாசகாய அன்னையின் பெருந்துரையாலும் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாதரின் வேறு பலன்களாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் நம் அனைவர் மேலிறங்கி என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
இப்பொழுது எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு தேவ அன்னையை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலில் எங்களை ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக எங்களுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தேவனின் பரிசுத்த தாயே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது மாதா மரியாவை எல்லா வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக மக்கு தந்தீரே. அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது உமது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க நம்மோடு உடனிருப்பாராக. நம்மை பராமரிக்க நம்முள் இருப்பாராக. நம்மை வழிநடத்த நம்முன் செல்வாராக. நம்மை பாதுகாக்க நமக்குள் இருப்பாராக. நம்மை ஆசீர்வதிக்க நம் மேலிடுவாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தங் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்டநூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பாங்கிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தங் சாப்பாங் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னார். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்டநூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மீக்காயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தங் சாப்பானையும் அரசு அலுவலன் அசாயாவையும் நோக்கி, அரசர் இட்ட கட்டளை இதுவே,
நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரிடம் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின் படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக கொழுந்துவிட்டு வருகிறது என்றார். அரசரது அழைப்புக்கிணங்கு யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திரும்பும் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உட்பட்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே விதிமுறைகள் காட்டும் வழியை கற்பித்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழிகளை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின் படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது விதிமுறைகள் காட்டும் வழியை கற்பித்தாரும். உம் கட்டளைகள் காட்டும் நெறி இலங்கை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் எங்கிதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். தங்களத்தை நாடவிடாதேயும். ஆண்டவரே உமது விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கங்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலா எனக்கு வாழ்வழி தருளும். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதி உள்ளவராயிருப்பதால் எமக்கு வாழ்வழியும். ஆண்டவரே உமது விதிமுறைகள் காட்டும் வழிகளை கற்றுத்தாரும். நற்செய்திக்கும் உங்க வாழ்த்தொழி. ஹல்லேலூயா 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 லூயா ஹல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவரும் உடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது.
நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள். வெளிவிடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் விளக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போலிருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல் முகமாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தை படியே எல்லாம் நடக்கட்டுமே. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தை படியே எல்லாம் நடக்கட்டுமே. வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்த வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்த வாழ்வை சிறுவை வாழ்வின் காட்சியும் சிறுமையின் வடிவம். வெறுமையான என் வாழ்விலே மொழி நிறைவை தந்தது. வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்த வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்த வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தை படியே எல்லாம் நடக்கட்டுமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களை கூட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலிடத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் அக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் நீப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யூசுப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை திருப்பலியில் ஹரிதரன் குடும்பத்திற்கு நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றிகளை ஏற்று தொடர்ந்து அக்குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியரலும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பெலிண்டா அலெக்சாண்டர் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோடியுடையற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித யோசபாஸ், இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து இத்தும் பெறமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்லுகிற இவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரு, எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்தங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியின் விருந்து களைய பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் அறிந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு வாழ, என்னோடு தங்க,
என்னாயனே நீ என்னுள்ளம் வாழும் என்னோடு வாழ என்னோடு தங்க என்னாயனே நீ என்னுள்ளம் வாழும் என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்மா உணவாக என் வாழ்வின் விருந்தாக என் ஆன்மா உணவாக என் அன்பு தேவா என்னுள்ளம் நீவா என்னோடு வாழ என்னோடு தங்க என்னாயினே நீ என்னுள்ளம் வாரும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இந்த திரு உணவு நம்பிக்கையாளர் உமரில் உம்மில் ஒன்றி திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். திருப்பலி நிறைவுற்றது, சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சதா சகாயம் செய்யும் மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டி நாளும் இல்லை என்றாத மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டி நாளும் இல்லை என்றாத மாதா, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா. ஓ சதா சகாய அன்னையே, நீரங்களுக்கு ஓர் அடைக்கலமாயிருக்கிறீர். குறைகளிலும் துன்பங்களிலும் ஓர் உதவியாகவும் இருக்கின்றீர். மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதா சகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சதா சகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள், உம்முடைய மீட்பின் பலனை என்றென்றும் அனுபவிக்க தகுதியுள்ளோராய் வாழ கிருபை செய்தருள வேண்டுமென்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆதிபிதாவரின் அன்பான புத்திரியே, ஆதிபிதாவரின் அன்பான புத்திரியே, ஜோதி சுடதவன் திரு உத்தமியே.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.